இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள், 5 முதல் 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர். உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்று என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவரின் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு நம்மையே தயாரிக்கும் விதமாக இதோ நவநாள் ஜெபம் சொல்லி நாம் இந்த நாட்களிலே தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்க வந்த, அவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவானுடைய அற்புதமான அதிசயமான அந்த பிறப்பை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோரை பாருங்கள். செக்கரியா ஒரு குருவானவராயிருக்கிறார். அவருடைய மனைவி
எலிசபெத் அம்மாள். இந்த இரண்டு நபர்களும் கடவுளுடைய பார்வையிலே நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு கடவுளுக்கு அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருந்திருக்கிறார்கள் இந்த செக்கரியாவும் எலிசபெத்தும். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு கடவுளுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய இந்த பிள்ளைகள் குருவானவராக இருந்து தூபம் போடக்கூடிய அந்த புனிதமான பணியை செய்யக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஆரோனினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் இன்னும் அபியா வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே அந்த ஒழுக்கத்திலே வளர்ந்த இந்த நேர்மையாளர்கள், இந்த ஒழுக்கமானவர்கள், இந்த குற்றமற்றவர்கள், என் அன்பிற்குரியவர்களே, பிள்ளை செல்வம் இல்லாதவர்களாயிருந்தார்கள். எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். வயதும் கடந்துவிட்டது, வயதும் முதிர்ந்து போய்விட்டது. இந்த சமூகத்திலே இன்று பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, குழந்தை செல்வம் இல்லை, ஆனாலும் அவர்கள் நேர்மையானவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தில் இதோ இந்த தம்பதியினருக்கு குழந்தை செல்வம் இல்லை. ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்திற்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறார்? எத்தனையோ அநியாயமும் அக்கிரமும் செய்யக்கூடிய பிள்ளைகளெல்லாம் இப்படி குழந்தை செல்வத்தை பெற்றவர்களாய் இருக்கிற பொழுது இதோ இந்த எலிசபெத்து செக்கரியா தம்பதியினர் நமக்கு மிக அருமையாக சொல்லித் தருகிறார்கள். கடவுள் நேர்மையாளர்களை, உண்மையுள்ளவர்களை இப்படியாக சோதனைகளை, வேதனைகளை அனுமதித்து சோதித்து பார்க்கிறார். யோபுவை சோதித்தது போல, யோபுவுக்கு துன்பத்தை அனுமதித்தது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இப்படியாய் துன்பத்தை கடவுள் அனுமதித்திருக்கலாம். நாம் எவ்வளவுதான் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும், நேர்மையாளர்களாக, குற்றமற்றவர்களாக, ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து தர்ம தானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இதோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதோ நம்முடைய குடும்பத்திலே நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். இதோ நம்முடைய குடும்பத்திலே நமக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்களிடத்தில் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறது. அன்பானவர்களை நாம் இழந்திருக்கிறோம், இறந்து போயிருக்கிறார்கள். ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த துன்பம் எங்களுக்கு? எலிசபெத்து செக்கரியாவினுடைய குடும்பத்தை பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு குற்றமற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தாலும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயிருக்கும் அளவிற்கு அவர்களிடத்தில் பிள்ளை செல்வம் இல்லாமல் தான் இருந்தது. இறுதியில் தான் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வானதூதரே நேரடியாக வந்து சொல்லுகிறார். அற்புதமாக, அதிசயமாக ஆண்டவர் அளப்பரிய ஒரு செல்வத்தை கொடுத்தார். திருமுழுக்கு யோவான் என்னும் ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு பெயர் சூட்ட, கடவுளால் பெயர் சூட்டப்படுகிறது. அந்த குழந்தை ஆண்டவர் இயேசுவால் பாராட்டப்படுகிறது. அந்த குழந்தை பலருடைய மீட்புக்கு, பலருடைய மனம் மாற்றத்திற்கு காரணமாயிருந்தது. திருமுழுக்கு யோவான் மனிதராய் பிறந்தவர்கள் மிக அருமையான ஒரு மனிதர்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தை செல்வத்தை கருவுற இயலாத இருந்த வயது முதிர்ந்த இந்த எலிசபெத் சக்கரியா தம்பதியினருக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பாக அவருடைய மன்றாட்டை கேட்டு, அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து, அவருடைய உண்மையை பார்த்து, அவருடைய நல்ல பண்பை பார்த்து கடவுள் பரிசாய் கொடுக்கிறார். இன்று நமக்கும் நம்முடைய வேதனைகள், சோதனைகள், துன்பங்களுக்கு மத்தியில நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். நிச்சயமாக அவர் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அளப்பரியதாயிருக்கும். இந்த எலிசபெத் சக்கரியா தம்பதியினருக்கு கொடுத்ததை போல ஒரு பிரம்மாண்டமான அருளை, ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.